إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானுடைய இறுதிப்பத்தில் இருக்கக்கூடிய நாம் எந்த அளவு நன்மைகளில் விரைந்து செயல்படுபவர்களாக இருப்போமோ அந்த அளவு உண்மையில் நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த நாட்கள் நம்மை விட்டு வேகமாக கடந்துவிடும். அதன் பிறகு நமது உள்ளத்திலே எஞ்சியிருப்பது கவலைகள் மட்டுமே. இதை சரியாக என்னால் பயன்படுத்த முடியாமல் போய்விட்டதே என்ற கவலை. எனவே நாம் அதற்கு முன்னரே என்ன செய்ய வேண்டும்? விழித்து கொள்ள வேண்டும். அதாவது எஞ்சியிருக்கக்கூடிய நாட்கள், இதில் நாம் ஒரு பெரும் உறுதியை எடுத்து நல்லமல்களில் விரைந்து செயல்படக்கூடியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் நாம் சில குறைபாடுகள் தவறுகளை விட்டிருந்தாலும் அவைகளையும் ஈடு செய்யக்கூடிய விதத்திலே, சரி செய்யக்கூடிய விதத்திலே ஆர்வத்தோடு, தவறியதையும் அடையக்கூடிய அந்த உற்சாகத்தோடு நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ் நாம் செய்கின்ற எந்த அமலில் பொருத்தத்தை வைத்திருக்கிறான் என்று நமக்கு தெரியாது. நாம் செய்கின்ற ஒரு சிறிய அமலில் கூட அல்லாஹுடைய அந்த ரிலா பொருத்தம் நமக்கு இருக்கும், இறை பொருத்தம் நமக்கு கிடைக்கும். எனவே நாம் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாமல், நம்பிக்கை இழக்காமல், மறுபடியும் அடுத்த ரமதானில் பார்த்துக் கொள்வோம் என்று அவ்வாறு முடிவு செய்து விடாமல் எஞ்சிருக்கக்கூடிய நாட்களை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கு ஒரு உறுதியை எடுத்து நாம் செயல்பட வேண்டும். ஏனென்றால் நாளை மறுமையில் நமக்கு வெற்றி அளிக்கப் போவது நமது நற்செயல்கள் தான். சொர்க்கத்தின் வாயில்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த வாயில்களுக்குரிய பெயர்கள் எல்லாம் நல்லமல்களாகத்தான் இருக்கின்றன. பாபு சதகா, பாபு சலா, பாபுல் ஜிஹாத், இப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பாபுர் ரையான். இந்த ரையான் என்பது நோன்பாளி, நோன்பென்ற வணக்கத்துக்குரிய வாயில். பாபு சலா என்பது தொழுகு என்ற வணக்கத்துக்குரிய வாயில். பாபுல் ஜிஹாத் என்பது ஜிஹாத் என்ற வணக்கத்துக்குரிய, அந்த ஜிஹாத் என்ற அந்த மகத்தான வணக்கத்துக்குரிய வாயலாக இருக்கிறது. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா அதாவது சதகாவுடைய வாயல். இப்படி சொர்க்கத்துடைய வாயில்கள் அமல்களோடு, இபாதத்துகளோடு தொடர்புடையது. நாம் ஒவ்வொரு அமலிலும் எந்த அளவு ஆர்வத்தோடு செயல்படுகின்றோம் என்பதை நம்மிடத்திலே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்றைய இந்த தலைப்பிலே நாம் ஏத்திகாஃப் உடைய வணக்கத்தோடு தொடர்படுத்தி சில விடயங்களை அறிந்து கொள்வோம். இதிலே இறுதி பத்து தொடர்பாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களோடு இணைத்து நாம் விளங்குவோம். இந்த இறுதி பத்தின் சிறப்புகள்ல அல்லாஹு தஆலா கியாமத்து நாள் வரை, அந்த இறுதி நாள் வரை ஓதப்படுகின்ற அல் குர்ஆனில் தனியான ஒரு அத்தியாயத்தையே அருளிவிட்டான். அந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தையே ரப்புல் ஆலமீன் அருளி இருக்கிறான். இதுவே பெரும் ஆதாரமாக இருக்கிறது இதனுடைய சிறப்புக்கு. எனவே இந்த வசனங்களை நாம் மறுபடியும் மறுபடியும் மீட்டிக்கொண்டு உற்சாகத்தை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட செய்தி புகாரியில் 35வது எண்ணிலும், முஸ்லிமிலே 760வது எண்ணிலும் இடம்பெறுகிறது.
ابو هريره رضي الله عنه அறிவிக்கிறார்கள் من يقوم ليله القدر ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه எவர் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஈமானுடனும் இஹ்திசாப் என்றால் அதற்குரிய கூலியை இறைவனிடம் எதிர்பார்த்தவராக அதற்குரிய நிறைவான கூலியை ரப்பிடம் எதிர்பார்த்தவராக இவர் வணங்குவாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் நமக்குள் முஹஸ்துதி வந்துவிடக் கூடாது நான் இவ்வளவு இபாதத் செய்கிறேன் இவ்வளவு நின்று வணங்குகிறேன் பாருங்கள் அவர்களை அவர்களிடம் எந்த இபாதத்தும் கிடையாது எந்த வணக்கமும் கிடையாது அலட்சியமாக இருக்கிறார்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களை பாருங்கள் முன்னால் உள்ளவர்களை பாருங்கள் பின்னால் உள்ளவர்களை பாருங்கள் என்று என்ன செய்வது நம்மை நாம் உயர்த்தியும் நான் இவ்வளவு அமல் செய்கிறேன் என்று நம்மை உயர்த்தியும் பிறரையும் தாழ்த்தி பார்க்கக்கூடிய அந்த நிலை வந்துவிடக்கூடாது இந்த உஜுப் என்பது வந்துவிடக்கூடாது இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதனால தான் இஹ்திசாப் கூடிய நாங்கள் ரப்பிடம் எதிர்பார்க்கிறோம் ஈமானோடு என்றால் தூய்மையான அந்த எண்ணத்தோடு இஹ்லாஸோடு நாம் இந்த வணக்கத்தை இரவு வணக்கங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறான முகஸ்துதியுடைய தீய எண்ணங்கள் அதே போன்று ருஜுப் என்ற அந்த தீய எண்ணங்கள் நமக்குள் வந்துவிடக்கூடாது எப்போதும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா நாம் எந்த ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும் பாவத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்வதாக இருந்தாலும் அல்லாஹுவை கொண்டே அன்றி இல்லை எனவே அல்லாஹுடைய அருளின் மூலம் தான் நான் இபாதத் செய்கிறேன் அந்த இறை அருளால் தான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று நாம் என்ன வேண்டுமே தவிர நாம் பெருமிதம் கொண்டு பிறரை தாழ்வாக பார்க்கக்கூடிய குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு நிலை வந்துவிடக்கூடாது அப்ப எனவே இங்கு இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி நமது லைலத்துல் கத்ருடைய அந்த இரவுடைய வணக்கம் எப்படி அமைய வேண்டும் என்றால் ஈமானோடும் இஹ்திசாபோடும் எனவே அதற்குரிய கூலியை நாங்கள் முழுமையாக அல்லாஹ்விடம் எதிர்பார்த்தவர்களாக என்றால் அதுல பிதத்துகளை கலந்துவிடக்கூடாது இன்று பிரச்சனை என்னன்னு சொன்னா எந்த ஒரு இபாதத்தை எடுத்தாலும் அதில் கொண்டு வந்து பிதத்தை நுழைத்து விடுகிறார்கள் அந்த பிதத்திலிருந்து அமலை பாதுகாக்கிறது என்றது ஒரு பெரிய ஒரு ஒரு போராட்டமாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது என்ன செய்யறாங்க அந்த தூய்மையான சுன்னாவின் வழியிலே அமல்களை செய்து செய்வதை விட்டுவிட்டு என்ன செய்யறாங்க அதில் கொண்டு போய் எப்படியாவது பிதத்தை நுழைத்து விடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் என்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க புகாரியில் 2020 முஸ்லிமில் 1169 எண்ணில் இடம்பெறுகிறது அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தஹர்ரவு லைலத்தல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான் ரமலானுடைய அந்த இறுதி 10 நாட்கள்ல லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக் கொள்ளுங்கள் அந்த இறுதி 10 இரவுகள்ல என்று ஹதீஸ் தெளிவாக இருக்கும் போது என்ன செய்யறாங்க அது 27க்கு மட்டும் அதை ஆக்கிவிட்டு 27 தான் லைலத்துல் கத்ர் என்று ஆக்கிவிட்டு அதை அப்படி சிறப்பிக்கிறதே ஒரு பிதா அதை மட்டும் என்ன செய்யறது சிறப்பிக்கிறது என்பதே பிதா இது வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் கிடையாது எல்லா இரவுகளிலும் செய்வது போன்று வணக்கங்களை நாம் அந்த இரவிலும் செய்ய வேண்டும் எனவே அந்த இரவு மட்டும் சிறப்பித்தல் என்பது நபி வழி அல்ல அதே போன்ற அந்த இரவிலே செய்யப்படுகின்ற பல இபாதத்துகள் நாம் பார்க்கிறோம் அது என்ன அங்கே பிதாத்தாக இருக்கிறது தௌபா தனித்தனியாக ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய தௌபாவை கூட்டாக செய்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வழிகாட்டலும் அதற்கு கிடையாது கூட்டாக ரசூலுல்லாங்க தௌபா செய்தார்கள் ரமலான்ல லைலத்துல் கத்ர் இரவு என்ற ஹதீஸ் இருக்கிறதா கிடையாது எனவே அதே போன்று தஸ்பீஹ் என்ற தொழுகையை தொழுகிறார்கள் இது தொடர்பான ஹதீஸ்களை நீங்க எடுத்தீங்கன்னா ஆதாரமற்றவைகளாக இருக்கின்றன நின்று வணங்குதலுக்கு நேரடியான ஹதீஸ்கள் எவ்வளவு இருக்கும் போது இப்படி ஒரு என்ன ஆதாரமற்ற ஒரு தொழுகை என்ன செய்யலாம் அதுவும் ஜமாத்தோட தொழக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று குர்ஆனை ஓதி முடித்தோம் என்று அதற்கு ஒரு துவாவை தனியாக என்ன செய்கிறார்கள் எல்லோருமாக சேர்ந்து கூட்டாக கேட்கக்கூடிய நிலைகள் இப்படி பலவிதமான பிதத்துகள் அதே போன்று ஒவ்வொரு தொழுகை இரவு தொழுகை எடுத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சலாம் கொடுத்தோன்னே ஏதோ ஒரு சலவாத்தை சொல்கிறார்கள் அதுல சில வார்த்தைகளை சேர்த்துக் கொள்றாங்க வித்திற்கு பிறகு ஹதீஸ்ல வரக்கூடிய சுபஹான மலிக்குல் குத்தூஸ் என்பது மட்டும்தான் 3 முறை அதுல கடைசியான முறை 3வது முறை நீட்டி சொல்ல வேண்டும் அதை விட்டு நிறைய இன்று திக்ர்கள் என்ன செய்யறாங்க கூட்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான பல பிதத்துகள் இப்படி பல பிதத்துகளை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இவ்வளவு ஒரு கவலையான விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எச்சரித்த ஒரு விடயம் இது ஒவ்வொரு உரையுடைய ஆரம்பத்திலும் நபி அவர்கள் பிதத்தை எச்சரித்தார்கள் பிதத்துகள் வழிகேடுகள் என்று சொன்னார்கள் வழிகேடுகள் நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னார்கள் எனவே நாம் பிதத்துகளை விட்டுவிட்டு நபி அவர்கள் உடைய சுன்னா எப்படி நபி அவங்க எப்படி இந்த இரவுகளை உயிர்ப்பித்தாங்க அப்படித்தான் நாம் உயிர்ப்பிக்க வேண்டும் இது முக்கியமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்ற நறுமை சகோதரர்களே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்கள்ல முஸ்லிம்ல நீங்க இந்த ஹதீஸ் பார்க்கலாம் 1166 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது எனக்கு லைலத்துல் கத்ர் என்ன செய்யப்பட்டது, எனக்கு காண்பிக்கப்பட்டது. எனது மனைவிமார்கள் சிலர் என்ன செஞ்சிட்டாங்க, என்னை எழுப்பி விட்டான். தூக்கத்தில் இருக்கும் போது ரசூலுல்லாஹி எழுப்பி விட்டான், எழுப்புறான். அப்படி எழுப்பி விடுகின்ற போது ஃபனுஸ்ஸி துஹா, அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது, அது எனக்கு மறக்கடிக்க செய்யப்பட்டு விட்டது. ஃபல் தமி சூஹா ஃபில் அஷ்ரில் ஹவாபில் என்று சொல்லி அந்த இறுதி பத்து நாட்கள் அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் அவன் நிறைய இதிலே ஹிக்மத்துகளை வைத்திருக்கிறான். இதனுடைய ஹிக்மத்துகளை பற்றி அறிஞர்கள் சொல்லும் போது என்ன செய்யறது, அதாவது அந்த ஒரு இரவுடைய சிறப்பு அல்லாஹ் அந்த பத்து இரவுகளுக்குள்ள நீங்க தேடிக்கொள்ளுங்க என்று வைப்பது என்பது அமல்கள் இபாதத்துகள் நாம் உற்சாகமாக செயல்படுவதற்கு அது என்ன செய்யும் வாய்ப்பாக அங்கே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய ஒரு சிறப்பை நாங்க அடைந்து கொள்வதற்கு என்ன செய்யணும், சில அர்ப்பணிப்புகள் தியாகங்கள் செய்ய வேண்டும். அப்பதான் அதனுடைய பெருமதி நமக்கு தெரியும். அதே போன்று இது தொடர்பான ஹதீஸ்கள்ல முஸ்லீம்ல 1165 எண்ணில் வருகிறது. இந்த செய்தி அறிவிக்கிறாங்க யாரு, அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறான். அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரை பற்றி கூறுவதை நான் கேட்டேன் என்று சொல்லி சொல்றாங்க. இன்னநாச மின்கும் கது உரு அன்ஹா ஃபிஸ் ஸபீல் உவல், எனவே நீங்கள் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கப்பட்ட சில மனிதர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்பட்ட அந்த கனவுகள் அது வந்து அந்த ஆரம்பத்தில் உள்ள 7 அதுல தான் இருக்கிறது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த அவங்களோட கனவுகளை பார்க்கும்போது அது தெரியுது. எனவே நீங்க அதை பல் தமி சுஹாஃபில் அஷ்ரில் ஹவாபில் அந்த இறுதி பத்துல தேடிக்கொள்ளுங்க. அந்த இறுதி பத்துல முதல் 7 சொல்லாம் குறிப்பிட்டான், அதுலதான் உங்களோட கனவுகளை பார்க்கும் போது அது என்ன செய்து உடன்படுவதாக தெரிகிறது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதை இறுதி 10 அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று முஸ்லீம்ல 1165 என வரக்கூடிய அந்த செய்தி, அந்த செய்தியில நீங்க பார்க்கலாம் இறுதி பத்துல என்று வருது அல்லது இறுதி 9 இறுதி 9 தேடிக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் மாதம் என்ன செய்யும் 29 முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள் பல செய்திகள், எல்லா செய்திகளும் என்ன செய்யறாங்க தேடுங்கன்றாங்க. சும்மா உட்கார்ந்து கொண்டால் அதை தேடுறதுக்கான முயற்சி இருக்க வேண்டும். அந்த இரவுகளில் நின்று வணங்குவதன் மூலம் அதை அடைவதற்கான ஒரு ஆர்வம் தேட்ட முயற்சி இருக்க வேண்டும். புகாரில் 2017 செய்தி ஆயிஷா ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் வத்ரி மினல் அஷ்ரில் அவாகிர் மின் ரமலான் அனு சொல்றாங்க. இதுல எப்படி சொல்றாங்க, அதாவது இறுதி பத்தில் ஒற்றைப்படையான அந்த இரவுகள்ல, ஒற்றைப்படையான நாட்கள்ல நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று சொல்லி இந்த செய்தியில வரும். பொதுவாக பார்த்தோம் இறுதி 10 வரும். இந்த செய்தி எப்படி சொல்லுதுண்டா, ஃபில் வத்ரி மினல் அஷ்ரில் அவாகிர், இறுதி பத்தில அந்த ஒற்றைப்படையான நாட்கள்ல தேடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்ட செய்தியாக இந்த செய்தியை நாங்க பார்க்கிறோம். மற்றும் ஒரு செய்தி நீங்க புகாரில் 2036 முஸ்லிம்ல 1167 ஆகிய எண்களை நீங்க பார்க்கலாம். இந்த செய்தி அறிவிக்கிறாங்க யாரு, அபு சயீதுல் ஹுதிரி ரழியல்லாஹு அன்ஹு. பாருங்க அறிவிக்கக்கூடிய சஹாபாக்களுடைய பெயர்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு சஹாபாக்கள் இதை ரிவாயத்து செய்திருக்கிறாங்க. அதுல அவங்க சொல்றாங்க, ஹதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் நமக்கு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் என்ன சொல்றாங்க, இன்னி உரியத்து லைலத்துல் கத்ர், எனக்கு லைலத்துல் கத்ர் எடுத்து காண்பிக்கப்பட்டது. இன்னி நுஸ்தி துஹா உன்ஸி துஹா, எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது, அது எனக்கு மறக்கடிக்க செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. ஃபல் தமி சூஹா ஃபில் அஸ்ரில் அவாஹிர் மின் குல்லி வத்ரின், அந்த இறுதி பத்துல ஒற்றைப்படையில் நீங்க என்ன செய்யுங்க, அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், தேடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு எதற்கு ஆதாரமாக இருக்கிறது, அந்த இறுதி 10 இரவுகள், அந்த இறுதி 10 நாட்கள், அதிலும் குறிப்பாக அதனுடைய ஒற்றைப்படையான இரவுகள், அதில் தேடுங்கன்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தேடுங்கண்டா, அதற்கான முயற்சி ஆர்வம் நம்மில் இருக்க வேண்டும். அந்த இபாதத்துகள் அமல்கள் செய்வதன் மூலம் அதை அடைவதற்கான முயற்சி நம்மில் காணப்பட வேண்டும். அதே போன்று மற்றும் ஒரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், அதாவது 29, 27, 25 ஆகிய இரவுகளில் தேடுங்க என்று வரக்கூடிய ஒரு ரிவாயத்து இருக்குது. புகாரில 2021 எண்ணில் வருது. இந்த செய்தி யார் அறிவிக்கிறாங்க, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அறிவிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது இறுதி பத்தில், ரமலான் இறுதி பத்தில நீங்க லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு, அதாவது 29 இரவு அல்லது
இருபத்தி ஏழாவது இரவு அல்லது இருபத்தி ஐந்தாவது இரவு அதுல நீங்க என்ன செய்யும் அது இருக்கும் தேடுங்க என்று சொல்லியும் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்தாங்க குறிப்பிட்டதை நாங்க பார்க்கிறோம். அது இன்னொரு செய்தியில வருது புகாரில் 2022 இல்ல அதுல 29 27 அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க குறிப்பிடுகிறார். அந்த இரண்டு இரவுகளை குறிப்பிடுவதை பார்க்கிறோம். மற்றொரு செய்தி புகாரில் 2023 முஸ்லிம்ல 1174 இந்த செய்தி அறிவிக்கிறாங்க யாரு உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு. ஒவ்வொரு சஹாபாக்களுடைய ரிவாயத்து பாருங்க இந்த சஹாபி யாரு உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அறிவிப்பதற்காக இம்மிடம் அவங்க புறப்பட்டு வந்தாங்க. அப்போது இரண்டு மனிதர்கள் செய்யறாங்க அவங்க தர்க்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். அப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது ரசூலுல்லாஹி சொல்றாங்க லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி அறிவிப்பதற்கு நான் உங்களிடம் வந்தேன். இன்னாரும் இன்னாரும் என்ன செய்தார்கள் அவங்க தர்க்கித்து வாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. எனவே அது உயர்த்தப்பட்டு விட்டது. வாசா யகூன ஹைரலுக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்ய ஹைரை வைத்திருக்க போதுமானவன் அல்லாஹ் அதிலே ஹைரை வைத்திருக்க போதுமானவன் சொல்லிவிட்டு சொல்றாங்க. ஃபல் தமிசூஹா ஃபித்தாசியத்தி வஸாபிஅத்தி வல் ஹாமிஸா 29 9 27 25 அதை நீங்க தேடுங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் தேடுங்கள் என்று சொல்றாங்க சொல்றாங்க. எனவே இவ்வாறாக இந்த ஹதீஸ்கள் நாங்க இதுல பார்க்கோம். எனவே அந்த அடிப்படையில அதே போன்று இது தொடர்பான ரிவாயத்துக்கள்ல முஸ்லிம்ல 1165 என்னாக வரக்கூடிய செய்தி அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. யார் அறிவிக்கிறாங்க அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ரிவாயத்து வருகிறது. அந்த ரிவாயத்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இறுதி பத்தில லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்கன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க ஃபைன் லஃப் அஹதுக்கும் அவ் அஜஸ உங்கள் ஒருத்தருக்கு என்ன இயலாமை பலவீனம் போன்றவைகள் அது வந்து நோயின் காரணமாக இருக்கலாம் வயதான காரணமாக வயது முதிர்ச்சியின் காரணமாக இப்படியான பலவீனங்கள் இப்படி ஏதாவது உங்களுக்கு பலவீனங்கள் இருக்குமாக இருந்தால் அதாவது அந்த இறுதி ஏழுல நீங்க தேடுங்க. ரமலான் நிறைவடைவதற்கு 7 நாட்கள் இருக்குமா இல்லையா அந்த 7 நாட்கள்ல என்ன செய்யுங்க அதை தேடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்ட செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. எனவே இந்த செய்திகள் எல்லாம் எதை நமக்கு சொல்லுதுன்னா அந்த இறுதி பத்து தான் அதை விட்டு வெளியே போகல எல்லாம் எதை சொல்லுது நமக்கு அந்த இறுதி பத்துக்குள்ள மற்றொரு ரிவாயத்தை நீங்க பார்க்கலாம். இது புகாரில 6991 முஸ்லீம்ல 1165 அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க மக்களுடைய கனவுகள் அந்த கனவுகளை பார்க்கும் போது அவங்களுக்கு அதுல லைலத்துல் கத்ர் எடுத்து காண்பிக்கப்பட்டது என்பது அந்த இறுதி ஏழுல தான் ஃபிஸ்ஸபில் அவாஹிர் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. எனவே அதை நீங்க அந்த இறுதி 7 நாட்கள்ல தேடிக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்ட ஒரு செய்தியை நாம் இந்த செய்தியாக பார்க்கிறோம். அதே போன்று மற்றும் ஒரு ரிவாயத்து முஸ்லீம்ல 1165 இப்னு உமர் அறிவிக்கக்கூடிய செய்தியில தஹர்ர உலைலத்தில் கதிர் ஃபிஸ்ஸபில் அவாஹிர் அந்த இறுதி 7 நாட்கள்ல ரமதானுடைய இறுதியில இறுதி பத்தில் உள்ள இறுதி 7 நாட்கள்ல லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று இந்த ரிவாயத்தை இடம்பெறுகிறது. அதே போன்று புகாரில் 2015 முஸ்லீம்ல 1165 எண்ணிலும் இதே கருத்தை தரக்கூடிய ரிவாயத் இருக்கிறது. இப்னு உமர் அறிவிக்கிறாங்க ஃபமன் கான முத்தஹர்ரிஹா யார் அந்த இரவை தேடுகிறாரோ ஃபல் யதஹர்ரஹா ஃபிஸ்ஸபில் அவாஹிர் இறுதி 7இல் அதை தேடிக்கொள்ளட்டும் என்று இந்த செய்தி வருகிறது. அடுத்து நாம் இதில் ஒரு ரிவாயத்தை பார்ப்போம். இந்த ரிவாயத்தை நீங்க அப்துல்லாஹி இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கலாம் முஸ்லீம்ல 1168 எங்க வருகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எனக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு எடுத்து காண்பிக்கப்பட்டது பிறகு அது எனக்கு மரக்கடிக்க செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. அன்றைய அந்த காலை பொழுதில் அதாவது அந்த சஹதியில் தண்ணீர் சஹதி அதில் நான் சுஜூத் செய்வதை பார்த்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பொறுத்தவரையில அது பேரித்து ஓலைகளால் தான் அதன் செய்வது அதனுடைய கூரை இருந்தது. மழை பெய்தால் என்ன செய்யும் தண்ணீர் உள்ள அந்த மஸ்ஜிதுக்குள்ள விழும். ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு அடையாளம் தான் குறிப்பிட்டாங்க சொல்றான். எனவே இப்படி நான் என்ன காண்பிக்கப்பட்டேன் என்றால் அன்றைய அந்த ஃபஜ்ர் அந்த ஃபஜ்ர்ல வந்து சுபஹ் வந்து எதில் நான் சுஜூத் செய்வேன் என்றால் சஹதியில் தண்ணீரும் அந்த சேகரும் சஹதியில் அப்படி சுஜூத் செய்வதை நான் பார்த்தேன் என்று சொல்லும் போது அந்த ஹதீஸ் அறிவிக்கூடிய அப்துல்லா இப்னு உனைஸ் சொல்றாங்க ஃபமுத்ர்னா லைலத ஸலாஸிம் வஇஸ்ரீம் அந்த 23வது காலையில நான் மழை பொழிவிக்கப்பட்டோம். அப்ப ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வந்து தொழுகை நடத்தினாங்க ஃபஜ்ருடைய அந்த தொழுகையை நடத்தினாங்க. தொழுது விட்டு அவங்க ரசூலுல்லாஹ் திரும்பினாங்க. அப்படி திரும்பும் போது அவங்க நெற்றியில அவங்க நெற்றியிலும் அந்த மூக்குடைய நுனியிலும்
அந்த சகதி இருப்பதை நாம் என்ன செய்தோம், அந்த அடையாளங்களை பார்த்தோம். அது வந்து 23வது இரவு. எனவே இந்த ஹதீஸ் வந்து எதை நமக்கு சொல்லுதுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளில் லைலத்துல் கத்ர் உடைய இரவு என்பது 23வது இரவிலே என்ன செய்து ஒரு வருடம் வந்திருக்கிறது என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று 27வது இரவு சம்பந்தமாக வந்த ஹதீஸ், உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அவர்கள் உடைய நிலைப்பாடு என்ன, லைலத்துல் கத்ர் என்பது 27வது இரவு என்ற நிலைப்பாட்டை கொண்ட ஒரு நபித்தோழர். அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் சத்தியமாக அதை நிச்சயமாக நான் அறிவேன், அதனுடைய இல்ம் என்னிடம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எந்த இரவை நின்று வணங்குவதற்கு ஏவினாங்கண்டா, அந்த நின்று வணங்குவதற்கு ஏவிய இரவு என்பது ஹிய லைலத்து சபியும் வைஸ்ரீன், அது 27வது இரவு தான் என்று சொல்றான். இது முஸ்லீம்ல 762வது எண்ணில் இந்த செய்தி வருது, 762வது எண்ணில் வருது. எனவே அவங்க என்ன சொல்றாங்க, உறுதியாகவே சொல்கிறார்கள், அது 27வது இரவு தான், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வந்து நின்று வணங்குவதற்கு சொன்ன இரவு, அந்த லைலத்துல் கத்ரி இரவு அதுல வருது. இது மற்றொரு ரிவாயத்தை பார்க்கிறோம், முஸ்லீம்ல 1170வது எண்ணில் வருது. இந்த செய்தி யார் அறிவிக்கிறாங்கன்னா, அபூ ஹுரைரா அறிவிக்கிறான். இப்ப நாங்க ரசூல்லாங்கிட்ட லைலத்துல் ரசூல்லாங்களோடு அங்க ரசூல்லாங்க இருக்கும் போது நாங்கள் லைலத்துல் கத்ரி பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அப்ப லைலத்துல் கத்ரி பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற போது அப்ப எனவே அதுல வந்து ஒருத்தர் கேட்கிறார், ஃபகால ஐயுக்கும் எது குருஹீனத்தர் அல் கமர் ஹோவா ஃபி மிஸ்லி ஷிக்கி ஜஃப்னா. அப்ப எனவே அந்த சந்திரன் என்பதை பொறுத்தவரையில அது வந்து ஒரு 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 பாத்திரம், பாத்திரம் சொன்னா ஒரு உணவு தட்டு, இந்த சகன் சொல்ற மாதிரி இல்லை, அதனுடைய ஒரு பகுதி போன்று, அதனுடைய ஒரு பகுதியை போன்று அது அந்த இரவுல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி இதை பற்றி சொல்லும் போது அபு அல் அபுல் ஹுசைன் அல் ஃபாரிசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அப்படி சந்திரன் தோற்றம் அளிப்பது என்பது 27வது இரவு தான் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இந்த செய்திகள் எதற்க சான்றாக கொண்டு வருகிறார்கள் என்றால், 27வது இரவு லைலத்துல் கத்ர் வந்து வருவதற்குரிய இரவு என்று சொல்லி வரக்கூடிய செய்திக்கு இந்த செய்திகளை கொண்டு வருவோம். நாங்கள் இங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும், அறிஞர் என்ன சொல்றாங்க, இந்த செய்திகளை எல்லாம் ஒன்றிணைத்து முரண்படாமல் விளங்க வேண்டும். இப்படிதானே, இந்த செய்திகளை எல்லாம் ஒன்றிணைத்து முரண்படாமல் விளங்க வேண்டும். என்ன, அதாவது இறுதிப்பத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவை தேட வேண்டும். இறுதிப்பத்து இரவுகள்ல லைலத்துல் கத்ருடைய இரவை தேட வேண்டும், இறுதிப்பத்து இரவுகள்ல, அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படையான இரவுகள். இதை விட்டு அந்த கருத்துகள் தாண்டல், அந்த இறுதி 10 நாட்களை விட்டு தாண்டவில்லை, அதுகளுக்கு தான் இந்த கருத்துகள் அனைத்தும் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் அனைத்தும் அதற்குள் தான். எனவே இங்கு நாம் என்ன, அதாவது அதை அடைந்து கொள்வதில் ஒன்றில் மட்டும் இல்லாம எல்லா ஹதீஸ்களையும் ஒன்றிணைத்து நாம் முரண்படாமல் விளங்குவதோடு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டிய அமைப்பிலே நாம் என்ன செய்வது, இறுதி 10 இரவுகளை அமல்களின் மூலம் உயிர்ப்பிப்பதன் மூலம் அதை அடைந்து கொள்வது. அதே போன்று உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு மற்றும் ரிவாயத் இருக்கிறது, முஸ்லீம்ல 762வது எண்ணில் வருகிறது. அவங்க அதில் என்ன சொல்றாங்க, ஹிய லைலத்து ஸபிஹத்தி ஸபிஉ வஸ்ரீன், அது 27வது இரவு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனுடைய அடையாளத்தை சொல்லும் போது அன்றைய காலை பொழுதில் சூரியன் வந்து என்ன, அந்த அதன் ஒளிச்சுடர்கள் இல்லாமல் அன்றைய காலை பொழுது சூரியன் உதயமாகும் என்று அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி, இது முஸ்லீம்ல 762வது வருது. எனவே அன்பிற்குரியவர்களே, இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா, அதாவது 27வது இரவு என்பது பெரும்பாலும் லைலத்துல் கத்ர் வரும் என்று ஆதரவு வைக்கப்படுகின்ற இரவு அப்படி என்பதுதான் அறிஞர்கள் இதில் சொல்லக்கூடிய கருத்தை தவிர அதுதான் லைலத்துல் கத்ர் என்பதல்ல. நிறைய ஹதீஸ்கள் அது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம், இதெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள். எனவே ஒரு ஹதீஸ் எடுத்து மற்ற ஹதீஸ் என்ன செய்ய முடியாது, புறந்தள்ள முடியாது. அனைத்து ஹதீஸ்களையும் ஒன்றிணைத்து தான் அறிஞர்கள் இதில் என்ன செய்யிருக்காங்க, விளக்கம் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் அன்பிக்குரியவர்களே, ஒற்றைப்படையான இரவுகள், இன்னும் பல இரவுகள் எஞ்சி இருக்கின்றன, அதே போன்று இறுதி 10 இரவுகள், அதில் எல்லாம் நாங்கள் என்ன செய்யணும், அமல்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இங்கே புரிந்து கொள்ள. அல்லாஹ் அதில் வைத்திருக்கக்கூடிய சிறப்பு என்பது மகத்தான், 1000 மாதங்களை விட சிறப்பு, நமது வாழ்நாளை விட கூடுதலான காலம், 83 வருடங்கள். இப்போ இங்கே ஒரு ஆள் வந்து என்ன, நீங்கள் ஒரு மாதம் வேலை செய்தால் இன்னொரு மாதம் கூடுதல் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் வரும்டா, அவர் என்ன செய்வார், விடுவார், அந்த சான்ஸை விட மாட்டார். ஒரு மாதம் வேலை செய்தால் ஒரு மாதத்துடைய சம்பளம் பகரமா இல்லை. சில நாள் சிலங்களை பார்த்தீங்கன்னா பெருநாளுடைய நாட்களில் கூட வேலை செய்வாங்க, கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஒரு நாள் வேலை செஞ்சால் 2 நாட்களுடைய சம்பளம் இருக்குது அப்படி சொல்லியிருக்கிறாங்க, பார்க்குறோமா இல்லையா. அப்போ அந்த நாளில் கூட அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் கூடுதலாக கிடைக்கின்றதுக்காக அன்றைய நாளில் வேலை செய்வதற்கு முன் வருகிறார்கள், அவங்க உழைப்பதற்கு முன் வருகிறார்கள். இது அப்படியா,
இது வந்து நிலையான மறுமை, இங்க அழிந்து போகக்கூடிய துன்யா இல்ல, நிலையான நிரந்தரமான மறுமையுடைய பாக்கியம் இது. இது ஆயிரம் மாதங்களை விட சிறப்பு. நிறைய பேருக்கு என்ன இந்த நன்மையுடைய பெருமதி தெரியுதில்ல, அந்த பெருமதி எல்லாம் எப்ப தெரியும், அவனோட உயிர் பிரியும் போதுதான் தெரியும். அப்பதான் கேட்பான் என்ன லாலி அமலு சாலிஹா, எனக்கு கொஞ்சம் அமல் செய்யறதுக்கு வாய்ப்பு தான் கேட்பான். அந்த இடத்துல உயிர் பிரியும் போது அவனுக்கு அதனுடைய பெருமதி தெரியும், அமல்களுடைய பெருமதி தெரியும். வாழ்நாளை எல்லாம் வீணாக்கி விட்டேனே, அந்த நேரத்தில் டைம் கேட்டு கேட்பான், அவகாசம் கேட்பான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். எனவே நமக்கு முன்னால் இந்த வாய்ப்புகளை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று என்னருமை சகோதரர்களே, இதிலே நாம் கவனிக்க வேண்டிய மற்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் என்ன, இந்த ஏத்திகாஃபுடைய பகுதி. ஏத்திகாஃபுடைய பகுதியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ஏத்திகாஃப் இருந்தாங்க, எந்த அளவுக்கு ஏத்திகாஃப் இருந்தார்கள் என்பதற்கு வரக்கூடிய செய்திகள் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு செய்தி, இந்த செய்தி எங்க வருது, புகாரியில 813வது எண்ணில் வருது. அபு சஈதுல் குதிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அவங்க சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, ரமலான்ல முதல் பத்தில் ஏத்திகாஃப் இருந்தான், அவங்க அவர்களோடு நாமும் ஏத்திகாஃப் இருந்தோம், முதல் பத்தில் ஏத்திகாஃப் இருக்கிறான். ஃபாதாஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து என்ன, இன்னல்லதி தத்லுபு அமாமக், நீங்க தேடக்கூடியது முன்னால் இருக்குதுன்றான். பாருங்க, ரசூலுல்லாங்க ரமலானுடைய முதல் பத்திலே ஏத்திகாஃப் இருந்த எதுக்கு தான், லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்கு, அதை அடைந்து கொள்வதற்கு தான் சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஏத்திகாஃப் இருந்தான். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, நீங்க தேடுவது முன்னால் இருக்குது அப்படின்னா நடுப்பத்து. எனவே நடுப்பத்திலும் ஏத்திகாஃப் இருந்தார்கள், நாமும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தோம், ஏத்திகாஃப் இருந்தோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தான், வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் என்ன சொல்றாங்க, நீங்கள் தேடுவது முன்னால் இருக்கிறது, நீங்கள் தேடுவது முன்னால் இருக்கிறது என்று சொல்லும் போது இறுதிப்பத்து. ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, அந்த 20வது நாள் ரமலானுடைய அந்த 20வது நாள் காலையில் மக்களுக்கு உரையை நிகழ்த்தினார்கள். உரையில் என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஏத்திகாஃப் இருந்தாங்களோ அவங்க திரும்ப வரட்டும், வீடுகளுக்கு போயிட்டாங்களா அவர்கள் மறுபடியும் வரட்டும் என லைலத்துல் கத்ர் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டு அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அது இறுதிப்பத்தில் ஒற்றைப்படையான அந்த இரவுகள்ல தான் என்று சொல்லாங்க, என்ன செய்யறாங்க சொல்லிவிட்டு அதுல குறிப்பிடுறாங்க, என்ன நான் அந்த காலை பொழுதில் சகதியிலே சுஜூ செய்வதை நான் பார்த்தேன் என்று சொல்றாங்க. அந்த நாங்க ஆரம்பத்தில் பார்த்த அந்த ஹதீசுடைய செய்தியாக இதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அந்த அடிப்படையில் அன்று வந்து என்ன செய்யுது, அதே போன்று மழை பெய்தது. ரசூலுல்லாஹ் வந்து அவ்வாறு என்ன செய்யறாங்க, சேற்றிலும் சகதியிலும் அவங்க சுஜூ செய்தார்கள் என்று அந்த செய்தி இடம்பெறுகிறது. அந்த செய்தியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அது வந்து 21வது இரவு ஒன்றும் வருது, 23 இரவுக்கும் செய்தி இருக்குது, ஒரு வருடத்துல, ஒரு வருடத்தில் 21க்கும் செய்தி இருக்கிறது. இது புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தியாக இந்த செய்தியை நாங்க பார்க்கோம். எனவே இவ்வாறு ரசூலுல்லாஹ் அதாவது ஒரு மாதம் முழுவதும் ஏத்திகாஃப் இருந்தான், ரமலான் முழுவதும் ஏத்திகாஃப் இருந்தான், எதற்காக, அந்த இரவை அடைந்து கொள்வதற்காக. நாங்க வந்து சில மணி நேரங்களாவது என்னது தொழுவதற்கு தயாரில்லை, கொஞ்ச நேரம் இமாம் தொழுகை நீட்டினாலும் என்ன செஞ்சிடறோம், மறுபடியும் அந்த பள்ளிக்கு போறது கிடையாது என்ற ஒரு நிலை நம்மிலே இருக்கிறது. பாருங்க எப்படி அதை அடைகிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் அர்ப்பணிப்போடு செயல்பட்டார்கள் என்பதை நாங்கள் இதில் பார்க்கிறோம். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, ஏத்திகாஃப் என்ற வணக்கத்தை பொறுத்தவரையில் என்ன, ஒருவர் மஸ்ஜிதிலே தரித்திருந்து இறை நெருக்கத்தை பெறுவதற்கான ஒரு வணக்கம், ஒரு இபாதத். அல்லாஹ் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 187வது வசனத்திலே சொல்லும் போது, வலா துபாஷிருஹுன்ன வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், நீங்க மஸ்ஜிதில் தரித்திருக்கும் போது என்ன செய்யக்கூடாது, மனைவியோடு நீங்க இல்லற உறவில் ஈடுபடக்கூடாது, அல்லாஹ் அதை தடுத்திருக்கிறான். இது 2ல் 187. அதே போன்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமிடம் நாம் உறுதிமொழி எடுத்தோம், நீங்க இருவரும் என்ன செய்யுங்க, எனது வீட்டை அந்த மஸ்ஜிதுல் ஹராம் அந்த புனித ஆலயம் இதை தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு, இதில் எழுத்திக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு, ருக்கு செய்வர்களுக்கு, சுயூ செய்வர்களுக்கு எனது இந்த வீட்டை நீங்கள் தூய்மையாக்குங்கள், இதை பரிசுத்தப்படுத்துங்க என்ற, இதை சுத்தப்படுத்துங்க. 2வது அத்தியாயத்துடைய 125வது வசனத்தில் நீங்க இதை பார்க்கலாம். எனவே இத்திகாஃப் என்று சொல்கின்ற போது ஒரு என்ன செய்வது, மஸ்ஜிதிலே தரித்திருந்து அல்லாஹ்வுக்கு வழிபடுவதன் மூலம் இறை நெருக்கத்தை பெறுகின்ற ஒரு வணக்கமாக இருக்கிறது. இமாம் இப்னு ரஜப் ரஹிமுல்லா, இமாம் இப்னு கய்யிம் ரஹிமுல்லா போன்றவர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அதாவது படைப்புகளோடு உள்ள தொடர்பை துண்டித்து என்ன செய்வது,
படைத்த ரப்போடு இபாதத்தின் மூலம் தொடர்பாகின்ற வணக்கம் தான் ஐத்திகாப் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதேபோன்று இத்திகாப் என்ற வணக்கத்தை பொறுத்தவரையில் இது ரமதானுடைய காலத்தில் தான் ரசூலுல்லாஹ் இறுதிப்பத்தில் இத்திகாப் இருந்தான். ரசூலுல்லாஹ் மரணித்த ஆண்டில் ரசூலுல்லாஹ் நடுப்பத்திலும் இத்திகாப் இருந்தான். ரசூலுல்லாஹ் ஒரு வருடம் இறுதிப்பத்தில் தான் இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் மரணித்த அந்த வருடம் இருக்குதா இல்லையா, அந்த வருடத்தில் ரசூலுல்லாஹ் நடுப்பத்திலும் இத்திகாப் இருந்தாங்க இறுதிப்பத்திலும் இத்திகாப் இருந்தாங்க என்பதையும் நாம் ஹதீஸ்களில் பார்க்குறோம். எனவே இந்த வணக்கம் என்பது ரமதானுக்குரிய ஒரு வணக்கம் இத்திகாப் என்றிருந்தாலும் ஏனைய காலங்களில் செய்வதற்கு என்ன இருக்குது, அனுமதி இருக்கிறது. ஏன்னா அந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தியாக இருந்தாலும் சரி, என்ன அல்லாஹ் வந்து இத்திகாப் இருப்பவங்களை வீட்டை சுத்தப்படுத்துங்கன்னு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்ற அந்த வசனத்தை பார்க்குறோம். அதேபோன்று புகாரில் நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கலாம், 2032 எண்ணில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எனது தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்குறாங்க, குந்து நதர்து ஃபில் ஜாஹிலியா அன் ஆதகிஃப லைலதன் ஃபில் மஸ்ஜிதுல் ஹராம், அதாவது ஜாஹிலிய காலத்தில் மஸ்ஜிதுல் ஹராம்ல ஒரு இரவு இத்திகாப் இருப்பதற்கு நான் நேர்ச்சை செய்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்டு அந்த நேர்ச்சியை நான் நிறைவேற்றலாமா, அப்ப ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தான், அந்த நேர்ச்சியை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இது புகாரியில் 2032 வரக்கூடிய செய்தி. எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா சில ஆதிகள் சொல்றாங்க இத்திகாஃபுடைய குறைந்த காலம் என்பது ஒரு இரவும் ஒரு பகலும் என்று, ஆனால் இந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு இரவு லைலத்தின் ஒரு இரவு மட்டும் இத்திகாஃப் இருப்பதற்கு நேர்த்தி செய்திருக்கிறான். எனவே ஒரு இரவு மாத்திரம் என்ன செய்ய முடியும், இத்திகாஃப் இருக்கலாம் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. அது மாத்திரம் அல்லாமல் ரமதான் அல்லாத காலங்களிலும் இத்திகாஃப் நிறைவேற்றலாம் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. அதேபோன்று இத்திகாஃபை வந்து நேர்ச்சை செய்யலாம், நேர்ச்சை செய்ய முடியுமான இபாதத் என்பதற்கும் இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. அதை மட்டுமல்ல அறியாமை காலத்தில் செய்த ஒரு விடயம் அது இஸ்லாத்திய அடிப்படைகளுக்கு முரண்படலண்டா அதை நிறைவேற்றலாம். புரியுதா சொல்றது, இன்று நீங்க பார்க்கிறோம் சிலர் என்ன செய்யறாங்க, சில நேர்ச்சைகளை வைக்கிறாங்க இஸ்லாத்திய அடிப்படைகளுக்கு எதிரானது. எப்படி நேர்ச்சி வைக்கிறாங்க, தர்காக்கு போய் நேர்ச்சி வைக்கிறார்கள், குழந்தை பாக்கியம் இல்லையா போய் என்ன செய்கிறார்கள், நேர்ச்சி வைக்கிறான். அதுக்கு பிறகு பேரை பார்த்தீங்கன்னா முஹியத்தின் பிச்சை என்று பேரை வைக்கிறான், அல்லது நாகூர் பிச்சைன்னு பேரை வைக்கிறான். ஏன்டா இந்த பேரை வச்சேன்னா நாகூர் போட்ட பிச்சை என்கிறான், அவர்கிட்ட நேர்ச்சி செய்தான் குழந்தை கிடைச்சதுன்றான். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் அவன் தான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான், அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறான், அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தைகள் இரண்டையும் சேர்த்தை கொடுக்கிறான். சிலவர்களை அல்லாஹுத்தில் அந்த பாக்கியம் மற்றவர்களாக ஆக்குகிறான். இது யாருடைய அதிகாரத்தில், அல்லாஹுடைய அதிகாரத்தில் உள்ளது. சுப்ஹான் அல்லாஹ், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த பாக்கியங்களை யார்கிட்ட பிரார்த்தித்தான், அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். இன்று கலிமாவை சொல்லிட்டு என்ன செய்யறான், குழந்தை இல்லை என்று தர்காக்கு போறான். அதுக்கு போற அவனோட நம்பிக்கை எப்படி மாறுது, அதாவது அல்லாஹ் குழந்தைய கொடுக்கறான், இல்ல எனக்கு குழந்தை சேர்ந்தது அல்லாஹ் இல்ல, இங்க அடக்கப்பட்ட நாகூர் தர்கா நாகூர் தான், அவர் தான் நாகூர் பிச்சைன்னு பேருன்றான். அப்ப இப்படி பாத்தீங்கன்னா இஸ்லாத்துடைய அடிப்படைகளை தகர் தெரியக்கூடிய அமைப்புல சிறுக்கு இருக்குது மக்களுக்கு மத்தியில, சரியான வேதனையாக இருக்கிறது. எனவே இப்படியான சிறுக்கான நிகழ்ச்சிகளை யாராவது செய்தால் அதை நிறைவேற்ற கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹுக்கு வழிபடும் விஷயத்தில் யார் நேர்ச்சை செய்தாரோ அவர் அல்லாஹுக்கு வழிபடட்டும் அதை நிறைவேற்றட்டும், அல்லாஹுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் யார் நேர்ச்சை செய்தாரோ அல்லாஹுக்கு மாறு செய்ய வேண்டாம், அதை நிறைவேற்ற வேண்டாம், மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் உள்ளது. எனவே சிலர் கேட்கிறாங்க, நான் இந்த நேர்ச்சியை நிறைவேற்றாவிட்டு எனக்கு ஏதாவது ஆகிவிடுவான், நீ அல்லாஹுக்கு மாறு செய்தாதான் உனக்கு கேடு உண்டாகும், நீ அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடாது சொல்லுவாங்க, தடுத்து இருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்வதோடு, எனவே இந்த ஹதீஸ் நமக்கு பல செய்திகளை சொல்லி தருகிறது. அதே போன்று பெண்கள் ஏத்திகாப் இருக்கலாம் என்பதற்கு ஆதாரமாக உள்ள செய்தி புகாரி 2034 நீங்க பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இப்படி அவங்க ஏத்திகாப்புக்கு ரசூலுல்லாஹ் இறுதிப்பத்தில் ரசூலுல்லாஹ் ஏத்திகாப்புக்கு தயாராகுறாங்க. இப்ப மஸ்ஜிதுல வந்து சில கூடாரங்களை பாக்குறாங்க, பார்த்தா ஒரு கூடாரம் யார்ட்டுன்னு கேட்கிறாங்க, இது ஆயிஷா ரலியல்லாஹு கூடாரம். அடுத்து இன்னொன்று இருக்குது, யார்கிட்ட கேட்கறாங்க, இது ஹஃப்ஸாரதன் மற்றொரு மனைவி ஹஃப்ஸாரதனுடைய கூடாரம். அடுத்து மற்றொன்று பாக்குறாங்க, இது யாருடைய, இது ஜெயினபெயர் மற்றொரு ரசூலுடைய மனைவிடைய கூடாரம். ரசூலாம் கேட்கறாங்க, இதன் மூலம் நீங்க நன்மையை தான் நாடுறீங்களான்னு கேட்டாங்க. என்ன செஞ்சாங்க, ஒரு ஒருத்தர் கூடாரம் போட்டு அடுத்தவர் போட்டாங்க, இதன் மூலம் நீங்க நன்மையை தான் நாடுகிறீர்களான் சொல்லிட்டு ரசூலாங்க அந்த வருடம் எத்திகாப் இருக்கல்ல, ரசூலாங்க அந்த வருடம் எத்திகாப் இருக்கவில்லை, ரசூலாங்க அந்த எத்திகாவை கவா செய்தார். செவ்வால என்ன செஞ்சாங்க, 10 எத்திகாப் இருந்தாங்க என்றதில் பார்க்குறோம். அப்போ எனவே இந்த ஹதீஸில் பல ஆதாரங்கள் இருக்குது. என்ன, பெண்கள் ஏத்திகாஃபுக்கு அனுமதி இதில் இருக்குது. பெண்கள் ஏத்திகாஃப் இருக்கும்போது மஸ்ஜிதில் தனியாக அவங்களுக்கு ஒரு இடம், மறைவான இடம் அவங்க ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்ததாக இதில் கவனிக்க வேண்டிய இடம், வளமையாக ஏத்திகாஃப் இருந்து வரக்கூடிய ஒருவருக்கு
ஏதாவது காரணத்துக்காக தடைபட்டு விட்டால், நோய் போன்ற காரணங்கள் அல்லது வேறு பிரயாணம் போன்ற காரணங்கள் இவைகளுக்காக தடைபட்டால் அதை கதா செய்யலாம். சொல்லுவாங்க ஷவ்வால் அதை கதா செய்திருக்கிறாங்க. அப்ப ஏனைய மாதம் ரமதான் அல்லாத மாதங்களும் வைத்துக்காக வணக்கத்தை நிறைவேற்றலாம் என்பதற்கும் இந்த செய்தி சான்றாக இருக்கு. மற்றொரு செய்தியை நீங்க பார்க்கலாம். இப்னு மாஜா 1445 உபை இப்னு காபில் தான் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சில வருடங்கள்ல ரமதான் இறுதி பத்துல சில பயணங்கள்ல இருப்பாங்க, சில போர்களுக்காக போவாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் பயணங்கள் இருந்துட்டாங்கடா அவங்களுக்கு ஏத்திக்காக நிறைவேற்ற முடியாமல் போயிடும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கடா, அடுத்த ரமதான் வரும்போது அதை சேர்த்து 10 நாட்கள் ஏத்திக்காக கூட்டுவாங்க. நடு பத்துல ஏத்திக்காக இருப்பாங்க, இறுதி பத்துல இருப்பாங்க. அதை கதா செய்யும் விதமாக இப்படி ரசூலுல்லாஹ் செய்திருக்கிறாங்க என்பதற்கு ஹதீஸ்கள்ல ஆதாரம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே போன்று தொடர் உதிரப்போக்குள்ள பெண்கள் ஏத்திக்காக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஆயிஷா தான் சொல்றாங்க, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மனைமார்கள் ஒருவர் என்ன செஞ்சாங்க, அவங்க தொடர் உதிரப்போக்கூடிய நிலையில மஸ்ஜிதில் ஏத்திக்காக இருந்தாங்க, ஏத்திக்காக இருந்தாங்க. ஏன்னா மாதவிடாய் பெண்கள் என்ன செய்யக்கூடாது, பள்ளியில தரித்திருக்க கூடாது. இந்த தொடர் உதிரப்போக்கு என்பது ஒரு நோயுடைய நிலை. அப்படியான உள்ளவங்க என்ன செய்யலாம், ஏத்திக்காக இருக்கலாம். இந்த செய்தி நீங்க அபூதாவது 2476 நில பார்க்கலாம். பிறகு அந்த அடிப்படையில் இவைகள் எல்லாம் ஏத்திக்காஃபுடைய சில சட்டங்கள். அடுத்ததாக நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களில், ரசூலுல்லாஹ் மரணிக்கின்ற வரை ஏத்திக்காஃப் என்ற வணக்கத்தை தொடர்ந்து செஞ்சாங்க மதீனாவில். அதுக்கு பிறகு அவனோட மனைவிமார்கள் ஏத்திக்காஃப் இருந்தாங்க என்ற செய்தி புகாரில் 2026 நில செய்தி இடம்பெறுகிறது. அதே போன்று இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ரசூலுல்லாஹ் ஏத்திக்காஃப் இருக்கின்ற போது சில நேரங்கள் என்ன செய்வாங்க, ஆயிஷாவும் தனது வீட்டில் இருப்பாங்க. ஒரே வாயில் தானே மஸ்ஜிதுக்கும் வீட்டுக்கும், ஒரு வாயில் தான். இப்போ அவங்க வீட்டில் அவங்க மாதவிடாவுடைய நிலையில் வீட்டில் இருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. ரசூலுல்லாஹ் தனது தலையில் அவங்களோட மடியில் வச்சிருப்பாங்க, அவங்க தலையை வாரி விடுவார்கள், தலையை சீவி விடுவாங்க என்ற செய்தி புகாரில் 2028 வருது. இதெல்லாம் ஏத்திக்காஃப் அடிக்கக்கூடியவருக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்களாக இதை நீங்கள் பார்க்கலாம். அதேபோன்று தேவைக்கு வெளியே செல்லலாம் ஏத்திக்காஃப் உள்ளவர்கள், புகாரில் 2029 வரக்கூடிய செய்தியில் நீங்கள் பார்க்கலாம். ஆயிஷா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஏதாவது தேவைக்காகவே அன்று ஏத்திக்காஃப் இருக்கும் போது என்ன செய்ய மாட்டாங்க, வீட்டுக்கு வரமாட்டாங்க, தேவை இருந்தால் மட்டும் வருவாங்க. ஒருவருக்கு கழிவறை தேவைகள் இருக்கும், உணவுடைய தேவைகள் இருக்கும், இப்படியான தேவைகள் இருந்தால் அவ்வாறு வருவாங்க, ரசூலுல்லாஹ் வருவாங்க, தேவைகளுக்காக செல்ல முடியும் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹ் சில நேரங்களில் அந்த ஏத்திக்காஃபின் தேவைக்காக புறப்பட்டாலும் சில நோயாளிகள் ரோட்டிலிருந்தே அப்படி விசாரிச்சுட்டு போவாங்களே தவிர ஒதுங்கி கூட பேச மாட்டாங்க, ஏன்னா ஏத்திக்காஃபில் அவங்க இருக்கின்ற காரணத்தால் என்றும் செய்திகள் வருவதை நாங்கள் பார்க்குறோம். எனவே இவ்வாறாக ஏத்திக்காஃபில் இருக்கக்கூடியவங்க தேவையா இல்லாமல் என்ன செய்ய வெளியிலே போகக்கூடாது. அதே மாதிரி வெளி உலகோடு உள்ள தொடர்புகளை துண்டித்துக் கொள்ளும். சிலரை பார்த்தீங்கன்னா ஏத்திக்காஃபிலிருந்து எல்லா செய்கிற பிஸ்னஸ்கள் அனைத்தையும் செய்கிறாங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அதிலும் அவங்க குறை கிடையாது, எல்லாம் அதில் இருக்கிறாங்க. இப்படி இது வந்து ஏத்திக்காஃபுடைய நோக்கத்தை நிறைவேறச்சிய அந்த நோக்கம் வந்து தங்களை இவ்வாதத்தில் ஈடுபடுத்திக் கொள்வது, இவ்வாதத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளுதல். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ் ஏத்திக்காஃபோடு இருக்கும்போது வந்து அவங்க நலம் விசாரிச்சுட்டு போவாங்க, அப்படியான செய்திகள் வருது. அப்போ இதற்கெல்லாம் அதில் என்ன செய்து அனுமதி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே அந்த அடிப்படையில் இதுதான் ஏத்திக்காஃபோடு சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள். மஸ்ஜிதில் தான் ஏத்திக்காஃப் இருக்க முடியும், பெண்கள் வீடுகளை தொழக்கூடிய இடத்துல ஏத்திக்காஃப் இருக்க முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே மஸ்ஜிதுகள் தான் ஏத்திக்காஃபுக்குரிய இடங்கள், அதிலும் குறிப்பாக ஜும்மா மஸ்ஜிதுகளாக இருந்தால் சிறப்பான, ஏன்னா ஜும்மாவுக்கு வேறு மஸ்ஜிதுக்கு போக வேண்டிய தேவை அப்போ அங்கே ஏற்படாது. ஜும்மா மஸ்ஜிதுகள் தான் அதுக்கு சிறப்பானவைகள். அதே போன்று சஹாபாக்கள் நாங்கள் பார்க்குறோம், ஏழா இப்னு உமையா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் ஒரு குறைந்த நேரம் கூட ஏத்திக்காஃபுக்காக மஸ்ஜிதுக்கு நான் செல்வேன்ன்றாங்க. எனவே ஒருவர் ஏத்திக்காஃபை பொறுத்தவரையில் இப்போ இறுதி பத்தில் முழுமையாக ஏத்திக்காஃப் இருக்க முடியாவிட்டாலும் அந்த இரவுகளில் மட்டும் முடிந்தால் இரவுகளில் ஏத்திக்காஃப் இருப்பது, அல்லது எவ்வளோ நேரம் முடியும் ஒருவருக்கு ஏத்திக்காஃப் இருப்பதுக்கு, பள்ளிக்குள்ள நாங்கள் செல்லும் போது ஏத்திக்காஃபுடைய நீயத்தை ஏற்படுத்திக் கொள்வது, அதான் நான் உனக்காக மஸ்ஜிதிலே தரித்திருக்கிறேன் என்ற நீயத்தை மனதில் ஏற்படுத்தி கொண்டு ஒருத்தர் பள்ளிக்குள்ள இருக்கும் வரை அந்த ஏத்திக்காஃபோடு இருப்பது என்ற நன்மை அவருக்கு கிடைக்கும். எனவே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் ஒருவர் என்ன செய்வது, ஏத்திக்காஃபுக்காக முயற்சி செய்வது. எனவே இந்த இறுதி பத்தில் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களில் கூட லைலத்துல் கத்ர் இரவு இருக்கலாம். எனவே நாம் முயற்சி நல்லா உற்சாகத்தோடு முயற்சியோடு அமலில் ஈடுபட வேணும். சிலர் என்ன செய்வாங்க, செய்திகளை பரப்புவாங்க, இன்று இரவு மழை பெய்தது, இன்று தான் லைலத்துல் கத்ர், இன்று நான் ஒரு கனவு கண்டேன், அதுதான் லைலத்துல் கத்ர், இப்படி நிறைய செய்திகள் சமூக வலைதளங்களில் வந்து சேராகும். இது அமல்களை எல்லாம் பாதிக்கக்கூடிய, அமல்களில் வர ஆர்வத்தை கூட இல்லாமலாகக்கூடிய இவ்வாறான செய்திகள் வந்த உடனே என்ன செய்கிறாங்க, சரி அப்போ வணங்க தேவையில்லை, இவ்வாத செய்ய தேவையில்லை, அதான் முடிஞ்சிட்டேன் மாதிரி. இப்போ என்ன செய்ய, மழை பெய்து விட்டால் அது வந்து லைலத்துல்கத்ருடைய இரவு, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமானதாக வந்து அது லைலத்துல்கத்ர், இப்படி முடிவு செஞ்சிடலாம். அப்படி சிலவங்க நான் அந்த கனவு கண்டென்ட் செய்திகளை பரப்புகிறான்,
இதுகளுக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இதுகளுக்கு நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது. நாங்கள் என்ன செய்யணும், ரமதான் முடியும் வரை இந்த நாட்களை அமல்களில் உயிர்ப்பிப்பதற்கு முன்வர வேண்டும். விதத்துகளை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். சுண்ணாவிலே நாங்கள் இருந்து என்ன செய்யணும், இந்த இரவுகளை உயிர்ப்பிக்க வேண்டும். பிரதானமானது என்ன, இரவு வணக்கம். பஜ்ர் வரை நாங்கள் இந்த அளவு இரவு வணக்கத்தை செய்ய முடியுமோ, இரவில் நின்று தொழ முடியுமோ, அதுதான் பிரதானமானது. அதே போன்று துவா செய்வது, நமது பாவங்களுக்கு அல்லாவிடத்தில் தௌபா செய்வது, பாவ மன்னிப்பு தேடுவது, அல் குர்ஆனை அதிகம் தொழுகிற நாங்கள் என்ன செய்வது, ஓதுவது, இரவில் நபி அவங்க ஓதுறதுக்கு எவ்வளோ துவாக்களை சொல்லித்தான் அந்த துவாக்களில் கவனம் எடுப்பது, இப்படியாக நாம் என்ன செய்வது, இந்த இரவுகளை கழிப்போம். அந்த மகத்தான இரவுடைய பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்கெல்லாம் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.